மங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹாய் கைஸ், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஏன்னா நீ உன்ன இந்த இடத்த விட்டு கிளம்பலையா, இங்கே தான் நின்றுட்டு இருக்கியா அப்படின்னு நீங்க நடப்பீங்க. ஏன்னா லோ தமிழ்ல ட்ரெயின் வச்சிருக்கானே, இங்கே நிக்கிறானே அப்படின்ட்டு. எஸ் இந்த இடத்துல வியூ நல்லா இருக்குங்க, அதனால இங்கே இருந்தே வீடியோக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கலான் இருக்கேன். இந்த இன்ட்ரோத்துக்கு அங்கே வச்சிருவோம். நம்ம ஆக்சுவலி இப்போ கோழிக்கோட் பீச் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு, சுற்றி பார்த்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம கோழிக்கோட் பீச்ல இருந்து நம்மளோட ரிட்டர்ன் ஜெர்னி, நம்மளோட வீட்டுக்கு போகிற ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் இந்த வீடியோ. அண்ட் எந்த ட்ரெயின்றதை நீங்கள் ஆப்வியஸ்லி தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. எஸ் மங்களூரில் இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மார்னிங் வந்து அதே ட்ரெயினில் தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி கிடைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கண்டென்ட் தான், அதனால் நான் எல்லாத்தையுமே வீடியோவாக போட போகிறேன். ஸோ அதனால தான் இந்த வியூ வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, எனக்கும் சூப்பராக பிடிச்சிருக்கு. அதனால தான் இங்கே நின்று இன்டர்வியூ கொடுக்குறேன். வாங்க நம்ம மீதியை ஸ்டேஷனில் போய் உங்களுக்கு டிக்கெட் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல சொல்றேன். கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் யாரோ ஒரு மினிஸ்டர் வராங்களாம், கேரளாவோட மினிஸ்டர். அதுக்காண்டி செம்ம டிராஃபிக்ங்க, அவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ளேயும் சரி ஸ்டேஷனுக்கு வெளியேயும் சரி. கோழிக்கோடு பீச்சிலேருந்து இங்கே வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. எல்லாத்துலேயுமே இந்த ரூட் டைவர்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், முன்னாடியும் போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ போலீஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மே செம்ம பிஸியாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு கேட் மட்டும் தான் ஓப்பனில் வச்சுருக்காங்க, மீதி கேட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம பிஸி. ஹாய் கைஸ், கோழிக்கோடு ஜங்ஷன் வந்தாச்சு. வந்தோடனே டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் எந்த ஊர் எடுத்திருக்கேன்னா கோழிக்கோட்லேருந்து கோயம்புத்தூர் தாங்க எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்னோடய பிளான் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, கோழிக்கோட்டில் இருந்து பாண்டிச்சேரி தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். நம்மளோட பேட் லக் அதாவது ஆக்சுவலி புக் பண்ணும்போதே வெயிட்டிங் லிஸ்ட்டாக தான் இருந்தது, நான் கன்ஃபார்ம் ஆகிடும்னு தான் நினச்சேன். பட் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துடுச்சு. அது புக் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அண்டு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னு வைங்களேன், அது ரொம்ப கஷ்டம். அன்றி சொடுக்க வச்சு இருக்குது, பட் ஆனால் வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப 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 கஷ்டம் ஆகிடும். அதனால் நான் பிளானை மாற்றிக்கிட்டேன். வரும்போதே பிளானோட தான் வந்தேன், பிளான் ஏ பிளான் பின்னு வந்தேன். பிளான் ஏ வந்து என்னென்னா பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸில் கன்ஃபார்ம் ஆகிடும்னு நினச்சேன். பிளான் பி என்னென்னா இந்த மாதிரி அன்றி சொடுக்க வச்சில் போகிறது தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். கோழிக்கோடில் இருந்தே கோயம்புத்தூருக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் அன்றி சொடுக்க டிக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜேர்னி. எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பரில் 1 அழகாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, வித் 15 மினிட்ஸ் லேட்டுங்க. அண்டு இன்றைக்கி நம்மளைய யார் கூட்டு போக போகிறோன்னா, கோழிக்கோட்டில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்தியன் ரயில்வேவோட கிங் வேப்சவன் தான் நம்மளைய ஃபுல்லாகவே கூட்டு போக போகுது. நம்ம ட்ரெயின் 15 மினிட்ஸ் டிலேவாக போயிட்டுருக்கு. அந்த உள்ளே வந்தது கோழிக்கோடிக்கே 15 மினிட்ஸ் டிலேவாக தான் உள்ளே வந்தாங்க. அந்த ட்ரெயின் இன்னும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் டிலேவாக இங்கேருந்து கிளம்பியிருக்கு கோழிக்கோட்லேருந்து. அண்ட் இங்கேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பரப்பனங்காடி தான். பரப்பனங்காடியில் இந்த 20 மினிட்ஸ் டிலேவை கம்பன்சேட் பண்ணுறாங்களன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.
கைஸ் நம்ம ட்ராவலோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் தான் பரப்பனாங்காடி. பரப்பனாங்காடிக்கு 20 நிமிஷம் லேட்டாக வந்திருக்காங்க. கம்பன்சேட்லாம் பண்ணவில்லை. அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் கம்பன்சேட் பண்ணுறாங்களான்றத பார்ப்போம். கைஸ் நம்மளுக்கு எங்கேருந்து நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திரூர். திரூருக்கு ஆன் டைம் போகிறாங்களா இல்லை லேட்டாக போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். திரூர் ஸ்டேஷனுக்கு 25 நிமிஷம் லேட்டாக வந்திருக்காங்க. ட்ரெயின் அங்கே ஸ்டார்ட் ஆனதுனால கோழிக்கோட்லேருந்து லேட் ஆனதுனால திரூருக்கு அப்படியே ஒவ்வொரு கண்டினியூஸாக எல்லா ஸ்டேஷனுக்குமே லேட்டில் தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. போக போக தான் ஸ்பீடை பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷோர்னூர் ஜங்ஷன் வந்தாச்சுங்க வித் 10 மினிட்ஸ் லேட்டுங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் 20 மினிட்ஸ் லேட்டாக வந்துட்டு இருந்தேன். நம்ம ட்ரெயின் இங்கே வந்து 20 மினிட்ஸ் ரெடியூஸ் பண்ணி 10 மினிட்ஸ் லேட்டோட வந்து நிறுத்திருக்காங்க. அண்ட் இங்கேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டப்பாளையம். ஒட்டப்பாளையத்தில் விட்டதை பிடிக்கிறாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒட்டப்பாளையத்துக்கு 10 மினிட்ஸ் லேட்டாக வந்துடுறாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பாலக்காடு தான். பாலக்காடில் விட்டதை பிடிக்கிறாங்களான்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாலக்காடு வந்தாச்சு. பாலக்காடுக்கு 5 மினிட்ஸ் டிலேவோட நிறுத்திட்டு வந்திருக்காங்க. அண்ட் எல்லா இடத்துலையுமே 25 மினிட்ஸ் ஆச்சு. அண்ட் இந்த இடத்துல எல்லாத்தையுமே குறைச்சி 5 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்க.
அண்ட் இங்கேருந்து தான் நம்மளோட பயங்கரமான அந்த காட் செக்ஷன் வியூலாம் வரப்போகுது. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் நமக்கு இங்கேருந்து நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் தான்.
ஹாய் கைஸ், ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. அண்டு 20 மினிட்ஸ் ஏர்லியாகவே உள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அண்டு இதோட நம்ம ட்ராவல் நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நாளோட ட்ராவல் நிறைவடைஞ்சு விட்டது. காலையில் 6 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கே கரெக்டாக வந்து உள்ளே இறக்கி விட்டுட்டாங்க. சூப்பராகவே இருந்தது இன்றைக்கி ட்ராவல். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இங்கேருந்து நான் பஸ்ல தான் திருச்சி போக போகிறேன். அதில் போகிற நான் வீடியோ எடுக்கல. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த டிராவல் வ்ளாகில் சந்திக்கலாம். அந்த அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நம்ம மைக்கேல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, சி யூ.